டாக்டர் தொடர்ச்சி ஒரு காலரும் இருக்காங்க, பேசலாம். வணக்கம் சார். என்ன வயசுங்க சார் உங்களுக்கு? என்ன வேலை செஞ்சிட்டு இருக்கீங்க? சரிங்க, இதற்கான தீர்வு நான் சொல்றேன். பொதுவாகவே இன்றைக்கு எப்படி நிறைய நோய்களை நாம் அணுகுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு ஒரு சிரமம் இருக்கிறது, அந்த சிரமம் தீர்வதற்கு இன்றைக்கு என்ன சிகிச்சை நல்லா இருக்கும், அதோட விட்டுருவோம், திருப்பி அடுத்த வாரம் அடுத்த மாதம் மீண்டும் மீண்டும் இதே சர்க்கிள்குள்ள நம்ம போயிட்டே தான் இருக்கும். இப்போ ஆஸ்துமா நோய் அப்படின்னு வரும்போது, அல்லது இந்த வீசிங்னு சொல்லக்கூடிய ஒரு அறிகுறியோடு இருக்கக்கூடிய மூச்சு திணறல் நமக்கு ஏற்படும் போது, ஏன் இது ஏற்படுகிறது அப்படிங்கிற ஒரு புரிதலை நம்ம கொண்டு வரணும். நம்ம செய்யக்கூடிய வேலையா, அல்லது நுரையீரலுடைய பலவீனமா, இதயத்துடைய பலவீனமா, மலச்சிக்கலால் ஏற்படுகின்ற ஆஸ்துமா நோயாக இருக்கிறதா, வாயு தொந்தரவால் ஏற்படுகின்ற ஆஸ்துமா நோயாக இருக்கிறதா, நுரையீரல் வேறு ஏதேனும் தொற்றுக்களால் கடுமையாக பாதிக்கப்பட்டு ஆங்காங்கே நிறைய தகும்புகளை வைத்திருக்கக்கூடிய ஒரு பலவீனமான ஒரு நுரையீரலால் ஏற்படுகின்ற ஆஸ்துமா நோயாக இருக்கிறதா, அல்லது நேரடியாக தொற்று இன்னும் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய காசநோய் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளாக இருக்கிறதா, என்ன காரணத்தால் நமக்கு இது இருக்கிறது அப்படிங்கிறத புரிதல் ரொம்ப 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 அவசியம். ஏன்னா இன்றைக்கு எல்லாரும் நினைக்கிற மாதிரி ஆஸ்துமா நோயை குணப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்படி கிடையாது. நான் சொன்ன சோதன சிகிச்சை, சமண சிகிச்சை, காயகல்ப சிகிச்சை, ஒருங்கிணைந்த சிகிச்சையாக எடுத்துக்கொள்ளும் போது, எவ்வளவு மோசமான ஆஸ்துமா நோயாக இருந்தாலுமே அவற்றை குணப்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா 100% குணப்படுத்த முடியும். ஆனால் நம்ம எடுக்கக்கூடிய முயற்சி வெறும் மருந்துகளை சார்ந்த முயற்சிகளாக மட்டும் இல்லாமல், நுரையீரலை சுத்தப்படுத்தக்கூடிய முயற்சிகள், உணவு முறையும் நம்முடைய ஆரோக்கியத்தை பலப்படுத்தக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய உணவு முறைகள்ல ஒரு மாற்றம், மூச்சு பயிற்சிகள். இன்னைக்கு எல்லாரும் ஆஸ்துமா நோயால அவதிப்படுவாங்க, அந்த இன்னேலர் எடுப்பாங்க, மாத்திரை சாப்பிடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா மூச்சு பயிற்சி சொல்லி கொடுத்தா மட்டும் செய்யறதுக்கு யாருக்குமே டைம் இருக்காது. அந்த மூச்சு பயிற்சி செய்யணும். இது எல்லாத்துக்கும் மேல ஒரு 3 மாதத்திற்கு ஒரு முறை பேதிக்கு மருந்து எடுத்துக்கொள்வதுன்னு சொல்லி ஒரு அழகான ஒரு புரோட்டோகால் ஒரு வருஷ காலம் தொடர்ந்து பண்ணி பாருங்களேன். ஆஸ்துமா நோய் எனக்கா இருந்தது அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு மாறிடும். வெளியில் போனால் ஒரு கிளாஸ் தண்ணி வெளியில குளிச்சா எனக்கு தொண்டைக்கட்டி ஏற்பட்டு சளி பிடித்து சிரமப்படுத்துகிறதுன்னு சொல்றவர்கள் கூட, ஐஸ் தண்ணீரிலேயே குளிக்கக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு அவங்களுடைய ஆரோக்கியத்தை நாம் மேம்படுத்த முடியும். ஆனால் ப்ரொவைடட் இந்த மாதிரி ஒரு புரோட்டோகாலை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஐயா உங்களால் முடியும்னா சென்னை கோடம்பாக்கத்தில் மற்றும் சென்னை மணப்பாக்கத்தில் நம்முடைய ஸ்ரீவர்மா ஆயுர்வேத மருத்துவமனை, உங்களோட அசோக் நகர்னா இது ரெண்டும் தான் உங்களுக்கு பக்கமாக இருக்கக்கூடிய இடங்கள், மருத்துவமனைக்கு வந்து ஒரு முறை மருத்துவர்களை சந்தித்து உடலை சுத்தப்படுத்தக்கூடிய சிகிச்சையையும் காயகல்ப சிகிச்சையும் சேர்த்து எடுத்துக்கொள்ள முடியுமான்னு பாருங்க. நல்ல மாற்றம் ஏற்படுவதை பார்க்கலாங்க, கவலைப்பட வேண்டும்.